இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மார்க் 11:25-26. Today's Bible verse. And whenever you stand praying, if you have anything against anyone, forgive him, that your Father in heaven may also forgive you your trespasses. But if you do not forgive, neither will your Father in heaven forgive your trespasses. Mark chapter 11 verses 25 and 26. நமக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்களை மன்னிப்பதின் மூலமாக நாம் அவர்களை விடுதலையாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மையும் விடுவித்துக் கொள்கிறோம். மற்றவர்களை முழு இருதயத்தோடு மன்னிக்க முடியாதவர்களால் மெய்யான விடுதலையை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. பிறரை மன்னிக்க முடியாத ஆவி, கோபம், பழிவாங்குதல், கசப்பு, சீற்றம் முதலான குணங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் நோய் நிறைந்தவர்களாகவே காணப்படுவார்கள். உடனுக்குடன் மன்னித்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு கூறக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களே தேவனுக்கு தேவையாயிருக்கிறார்கள். மன்னித்தல் நொறுங்கிய இருதயங்களை குணமாக்கும், முறிந்து போன விவாகங்களை இணைத்துவிடும், சிதைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்திவிடும், தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கிவிடும். மன்னிக்கும் ஜனங்களுக்கு மாத்திரமே ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. இவர்கள் மட்டுமே சிறந்ததொரு வருங்காலத்தை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது உரைத்த 7 வார்த்தைகளில் முதலாவதும் கடைசியும் பிதாவே என ஆரம்பிக்கின்றன. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று கூறினார். பிறரை மன்னித்தவர்களால் மாத்திரமே தங்கள் ஆவியை பிதாவின் கரங்களில் சமாதானத்துடன் ஒப்புக்கொடுக்க முடியும். பிறரை மன்னிக்க முடியாதவர்கள் வாழும் போது இருந்த கசப்புடனே புறம்பான இருளுக்குள்ளும் செல்லுவர். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவரும் மற்றவர்களை மன்னித்து சுகமுடன் வாழ்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.